ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐம் த்ரிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரேக் சைஸ் 3.19 ஃபர்ஸ்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி. இஃப் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஏபியை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆர்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏக்கு நம்மளுக்கு 1 and 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் பிக்கு வந்து 1 into 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம், ரோ அண்ட் காலம் தானே நம்ம எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் காலமும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோவும் நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். அப்போ ஏபி பார்த்தீங்கன்னா மல்டிப்பிள் பண்ணும்போது 1 into 2 வரும். ஃபர்ஸ்ட் இது ரோ அண்ட் செகண்ட் இது காலம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு காலம் தானே எதுவும், இதில் ரோ அண்ட் இதில் காலம் வந்துடும் நம்மளுக்கு. அப்போ 1 into 2 வருமா? இந்த மாதிரி ரோ இன்ட்டு காலம் வரும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பாசிபிள். இது ரெண்டும் நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னு தெரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமே ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஏ வந்து 3 into 3 சொல்லியிருக்காங்க, அண்ட் பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது 3 into 3. அப்போ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் காலம் அண்ட் ரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், ஏ இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா இதில் ரோ அண்ட் இதில் காலமாக. அப்போ மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு பாசிபிள் தானே, இது ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ 3 into 3 நம்மளுக்கு ஆன்சர் வரும். நம்மளுக்கு 3 into 3 கிடச்சிருமா? மல்டிப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு இதில் ரோ இதில் காலம் அண்ட் ரோ நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு பாசிபிளாக இருக்கும். அப்போ ஏபி பார்த்திங்கன்னா 3 into 3. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அண்ட் இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 4 into 3 அண்ட் பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 into 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் காலம் அண்ட் ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, ரெண்டும் சேமாக தானே இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் தெரியுமா? அப்போ ஏ இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா அண்ட் ரோ அண்ட் இது காலமாக, அப்போ 4 into 2 எழுதிக்குவோம். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ ஏவோடது நம்மளுக்கு 4 into 2 அண்ட் பியோடது நம்மளுக்கு 2 into 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் அண்ட் ரோ நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ ஏ இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 into 2 வரும், ரோ அண்ட் காலம், அதனால் 4 into 2. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப் டிவிஷன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவோடது 4 into 5 அண்ட் பியோடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு பியோடது 5 into 1 இருக்கா? அப்போ 5 into 1 வரும். இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் அண்ட் ரோ ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் தெரியும். அப்போ ஏ இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா 4 into 1 நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர், 4 into 1. இது ஆர்டர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபிஃப்த்து சப் டிவிஷன். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ வந்து 1 into 1 அண்ட் பி பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கா? இப்போ இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு காலம் அண்ட் ரோ ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ ஏ இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா 1 into நம்மளுக்கு 3 வரும், ரோ அண்ட் இது காலமாக, ஆனாலும் 1 into 3. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நம்மளுக்கு 3 into 3, 4 into 2, 4 into 2, 4 into 1 அண்ட் 1 into 3. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.